ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிளாத் ஃபேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எப்படி வந்து ஸ்டிச் பண்ண போறோம்ன்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் பிளவுஸ் வந்து தைக்க போறது கிடையாது, வெறும் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தான் நான் தைச்சு காட்ட போறேன். இதுல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நார்மலா நம்ம வந்து பிளவுஸ்ல பேட் வச்சு தைச்சோம்னா என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேல என்ன ஃபினிஷிங் இருக்கோ அதே ஃபினிஷிங் உள்ளயும் வந்துடும். என்ன பண்ணுவோம்னா, நம்ம பேட் வச்சு தைக்கும் போது எக்ஸ்ட்ரா லைனிங் வச்சு தைப்போம் ஒரு பார்ட் தனியா, அப்போ வந்து மேல என்ன ஃபினிஷிங் இருக்கோ அதே ஃபினிஷிங் உள்ளயும் வந்துடும். பட் நார்மலா நம்ம தைக்கும் போது பேட் இல்லாம தைக்கும் போது மேல வந்து ஃபினிஷிங் இருக்கும், உள்ள திருப்பி பார்க்கும்போது கச்சாவா இருக்கும், பிசு பிசுரா இருக்கும். சோ அந்த நூல் வராம இருக்கிறதுக்கு நம்ம ஓவர்லாக் போட்டு கவர் பண்ணிடுவோம், ஓகேங்களா? பட் இதுல வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பேட் வைக்க போறது கிடையாது, நார்மலா வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ் தான் பண்ண போறோம். அதுல ஃப்ரண்ட் பார்ட் மட்டும், அதுல வந்து மேல வந்து ஃபினிஷிங்கா இருக்கும், உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட் வைக்க போறது இல்ல. ஆனா பிசுரும் வராது, ஏன்னா கச்சாவாவும் இருக்காது, நம்ம ஓவர்லாக் போடுற வேலையும் இருக்காது. அதை நம்ம எப்படி ஹெமிங் பண்ணி எப்படி அதை வந்து கவர் பண்ணுவோம், அதுதான் வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன், ஓகேங்களா? நீங்க மெயினா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலாவே புரியும். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நான் கைஸ் எப்பவுமே சொல்றதா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாங்களா? இதுல தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து பண்ண போறோம் பிரின்சஸ் கட்டு. இது வந்து ஃப்ரண்ட் சென்டர் பீஸ். ஸோ இது ஒரிஜினல் துணி, இது வந்து லைனிங். அதே மாதிரி வந்து கப் பீஸில் வந்து இது லைனிங், இது ஒரிஜினல். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த சென்டர் பீஸை வந்து அட்டாச் பண்ணிவிடுவோம். அதுக்கு முந்தைய நம்ம எப்பவுமே வச்சு தைக்கிற மாதிரி இந்த நெக்குக்கு ஸ்டிஃப் வர்றதுக்கு இந்த பீஸ் வச்சு தைச்சிடுவோம். இதில் வந்து நம்ம கேன்வாஸ் கூட வச்சு தைக்கலாம், பட் இதில் வந்து நான் இப்படி தான் தைக்க போகிறேன். கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கு நான் வேணால் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்கள். மெயினாக இந்த வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள், கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து புரியாது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற விஷயம் இது தான். அதே மாதிரி இந்த பீஸ்லையும் வச்சு நம்ம தைச்சிடலாம். இந்த ஓரத்தில் தையல் ஒன்று போட்டுக்கலாம், கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு போட்டுக்கலாம். பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரிஜினல் துணியில் இப்படி வச்சு பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கு வந்து தைச்சிடலாம். இப்போ நெக்கு தைச்சிட்டோம், இப்போ வந்து நெக்கை வந்து லெவலாக இப்படி வெட்டிடுறேன். இப்போ என்னன்னா, இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சைடு வந்து இந்த பிசுறு இருக்கும், அந்த பிசுறு இல்லாமல் நம்ம எப்படி தைக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதுலேயும் வந்து நம்ம உரமாக இப்படி தைச்சிடலாம். பட் இந்த போட்டு இடம், போட்டு இடம் வந்து ஃபுல்லாக பிடிக்க வேணாம் இந்த கெய்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் பாதி பிடிச்சா போதும். இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வெட்டிடுறேன்.
என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இதை வந்து இப்படியே திருப்பிடலாம். ஃபஸ்ட்டு வந்து திருப்புறதுக்கு வந்து இந்த கழுத்துக்கு வந்து இந்த ரவுண்டில் வந்து இந்த நேச் போட்டுடலாம். அப்போ தான் திருப்பும்போது இடுக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பிட்டோம். இப்போ வந்து இப்படி லெவல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நெக்கு, இது நெக்கை வந்து லெவல் பண்ணோம்னா, இப்போ நம்ம நெக்கில் வந்து ஓரமாக தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ லெவல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ இதுலேயும் வந்து நம்ம உரமாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன். தையல் போட்டாச்சு. இப்போ இப்படி திருப்பிட்டு லைனிங்கில் வந்து இந்த இடத்துல பெரிய தையல் வச்சு சுற்றிட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து வெட்டிடுறேன். இப்போ இந்த சைடுமே தையல் வந்து போட்டுடுறேன். இப்போ இங்கேயும் எக்ஸ்ட்ரா துணி வந்து வெட்டிடுறேன். இப்போ இதை இப்படி ரெடி பண்ணிட்டோமா, அடுத்தது இப்போ வந்து நம்ம கப்பீஸ் எடுப்போம். கப்பீஸ் எடுத்து இந்த இடத்துல இங்கே வந்து நம்ம தைச்சிக்கலாம். அதில் எவ்வளோ பிடிச்சோமோ அதே அளவுக்கு பிடிச்சிடலாம். இங்கே இங்கேயும் லெவலாக வெட்டிக்கிறேன். வெட்டிட்டோம். இப்போ வந்து இப்படி திருப்பிடலாம். திருப்பிட்டு இப்போ இங்கேயும் லெவல் பண்ணிவிட்டு ஓரமாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன்.
தையல் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனிங்கை சுற்றி பெரிய தையல் போட்டுடலாம். இங்கே கச்சாவாக இருக்கிற இடம்லாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் வெட்டிடுறேன். இது வந்து நம்ம கீழே எவ்வளோ ஃபால்ஸ் அண்ட் பண்ண போகிறோம் அதோடைய இருக்காது. இது சைடு வந்து தையல் போட போகிறதுக்கு இருக்காது. ஓகேங்களா, பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு கப் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கும் ஃபஸ்ட்டு வந்து இப்படி தைச்சிடுறேன், ஓரமாக ஒரு தையல் போட்டுட்டு திருப்பிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் லெவலாக வெட்டிடுறேன். இப்போ அதுக்கு எப்படி திருப்பணுமோ அதே மாதிரி இதுக்கும் திருப்பிடலாம். ஓரமாக இதுக்கும் தையல் போட்டுடுறேன். ரொம்ப ஈஸிங்க, இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட மிஷின் இருந்தால் மட்டும் போதும், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஓவர்லாக் போடுற வேலை மிச்சம். நீங்கள் சைடு ஆமோல் மட்டும் போடுவீங்க, ஆனால் ஆமோல் சைடு கூட நீங்கள் ஓவர்லாக் போடாமல் தைச்சிடலாம் கவர் பண்ணி. ஆனால் உங்களுக்கு இதில் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து நீங்கள் ஓவர்லாக் போடுற வேலை மிச்சம், வேலைக்கு வேலையும் மிச்சம், ப்ளஸ் உங்களுக்கு ஓவர்லாக்ல நூலும் மிச்சமாகும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இது ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம கச்சாவாக தையல் போட்டுக்கலாம் சுற்றி. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் வெட்டிடுறேன். இப்போ இதுலேயும் சைடாக இருக்கிறதுக்கு அண்ட் கீழே ஃபால்ஸ் அண்ட் பண்ண போகிறதுக்கு அறுக்கா பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைட் பார்ட்டும் வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்ணிவிட்டு ரெண்டும் சேர்த்து தைச்சி காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கழுத்து தைச்சிக்கிறேன். இப்போது இந்த சைடும் தைச்சிடுறேன். இதில் வந்து மட்டும் கொஞ்சம் மெலிசாக பிடிச்சிக்கணும், ரொம்ப அகலமாக தைக்க வேணாம். நீங்கள் தைக்கும் போதும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. இப்போ எக்ஸ்ட்ரா துணியெலாம் வெட்டிடுறேன். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நாச் போட்டுடலாம். இப்போ திருப்பிடுவோம். அந்த சென்டர் பீஸ் இன்னொன்று திருப்பினாலே அதே மாதிரி இதையும் திருப்பிடலாம். இது கழுத்து, கழுத்து வந்து லெவல் பண்ணிக்கிறேன். இப்போ கழுத்தில் ஓரமாக தையல் போட்டுடுறேன். Thank you.
போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த சைடும் லெவல் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம கப்பீஸ் வச்சு தைக்கிற சைடு. இது இதுலேயும் ஓரமாக தையல் பண்ணிடலாம், போட்டுடலாம். போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கச்சா இருக்கோ அங்கெல்லாம் பெரிய தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வெட்டிடலாம். இப்போ வெட்டிட்டோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட் பீஸுமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் கப் பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஓகேங்களா? கப் பீஸ் அட்டாச் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள், ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு தையலும் போட்டுடுறேன். அது போட்டு இன்னொரு தையல் போடுறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வரட்டும். அதை விட நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா நம்ம ரெண்டு சைடுமே இப்படி துணியை இது பண்ணும்போது லெவல் பண்ணும்போது கரெக்டாக வராது. அதனால் தையலுக்கு மேலேயே போடுங்க இன்னொரு தையல். ஒன்ஸ் இப்படி இழுத்து பார்த்துருங்க, நூல்கள் ஒடிதா தையல் ஒடிதான்ட்டு. நம்ம தைச்சிட்டோம். இப்போ இதை எப்படி பண்ணுவோம்னா, இங்கே பாருங்கள், இப்படி இந்த துணி இந்த பக்கம் திருப்பிடும், இந்த பக்கம் இந்த துணி இந்த பக்கம் திருப்பிடும். இங்கே பாருங்கள், இப்படி லெவல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து அயன் பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சைடு ஹெமிங் பண்ணிவிடுவோம், இது வந்து இந்த சைடு ஹெமிங் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்லாம். உங்களுக்கு என்னென்னா, நம்ம நார்மலாக பிரின்சஸ் கட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே சைடு ரெண்டு துணியும் திருப்பிடுவோம். அப்போ திருப்பும்போது ஒரு சைடு மட்டும் வந்து இந்த திக்னஸ் அதிகமாகிடும். ஸோ திக்னஸ் அதிகமாகும் போது நல்லாவே இருக்காது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் தைக்கலாம், பட் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் இன்னும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் இப்படி செஞ்சு காட்டுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திக்னஸ்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த துணி இப்படி திரும்பிடுச்சு, இந்த துணி இந்த பக்கம் திரும்பிடுச்சு. ஓகேங்களா? அதனால் பெரிய இது இருக்காது, நல்லாவும் இருக்கும் ஃபினிஷிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், இதை வந்து நான் உங்களுக்கு அயன் பண்ணிட்டு கூட காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஹெம் பண்ணிவிடுவோம். எப்போவுமே ஹெம் பண்ணும்போது இந்த மாதிரி அங்குஸ்தான்னு ஒன்று விற்கும், அதை வாங்கிட்டு ஹெம் பண்ணுங்கள். இல்லைனா கையில் வந்து ஊசி எப்போனா குத்திக்கும். இது போட்டிங்கன்னா ஊசி குத்தாமல் இருக்கும், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஹெம் பண்ணும்போது இந்த லைனிங்கில் படுற மாதிரியே பண்ணுங்கள், இந்த துணியில் படாத மாதிரியே பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இன்னும் இது அயன் பண்ணால் எப்படி இருக்கும்னு பாருங்கள். நான் உங்களுக்கு அயன் பண்ணியே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள், அயன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு நான் கிட்டே எடுத்துன்னு வந்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்களா. நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ஹை பட்டியும் அண்ட் கீழே ஃபால்ஸ் அண்ட் பட்டியும் தைச்சி கூட காமிச்சிடுறேன், அப்போ தான் அந்த ஃபினிஷிங்கோடு பார்க்கும்போது நல்லாயிருக்கும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபால்சன் பண்ணிக்கிறேன், ஃபால்சனுக்கு தான் இந்த பீஸு. நான் ஒரு சைடு ஃப்ரண்ட்டு மட்டும் தான் உங்களுக்கு தைச்சி காமிச்சிருக்கேன், இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணலை, ஏன்னா உங்களுக்கு வந்து நான் எது மெயினாக காட்டணும்னு நினச்சேன்னா இது வந்து ஃபினிஷிங் வந்து வெளி ஃபினிஷிங் அண்ட் உள் ஃபினிஷிங் எப்படி வந்து நல்லா பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் மெயினாக போட்டது. ஸோ அதுக்காக ஒரு ஃப்ரண்ட் மட்டும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. எப்பவுமே இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபில்லிட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றேன். திருப்பிட்டு இப்படி ஓரமாக ஒரு தையல் வந்து போட்டுறேன். இப்போ இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு லெவல் பண்ணிக்கலாம். லெவல் பண்ணிட்டு இப்படி திருப்பிட்டு தையல் போட்டுடுறேன். நீங்க புதுசா கத்துக்கிறவங்களே கூட சரி, வீடியோஸ் வந்து ரெண்டுக்கு மூணு தடவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நீங்களே ஈஸியா தைச்சி எடுத்துடலாம், ஸ்பீடாகவும் தைச்சிடலாம், ஃபினிஷிங்காகவும் பண்ணலாம் சரிங்களா. இப்போ வந்து நான் ஹை பட்டி வந்து தைச்சிடுறேன், ஏன்னா நான் அதோட ஃபினிஷிங்கோட பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கும் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் அப்படியே வெறும் அதை மட்டும் தைச்சிட்டேன்னா நல்லா இருக்காதுன்றதுக்காக தான் நான் இதையும் தைச்சி காமிச்சிடுறேன். சாரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த டாட்டு போடலை, நான் இந்த டாட் ஒன்று போட்டுறேன். இந்த டாட்க்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, டாட் வந்து பிடிச்சிட்டேன். இப்போ ஹை பட்டி தைச்சிடலாம். நீங்கள் வந்து டெய்லர் வேலை வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும், பட் போயிட்டு கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கும் போய் கற்றுக்கிற இடமும் ரொம்ப தூரமாக கூட இருக்கலாம், ஒருத்தர் சிச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்க வேணாம். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கு எனக்கு வந்து ப்ளவுஸு பற்றி ப்ளவுஸில் வந்து இந்த டவுட் இருக்குது எனக்கு சொல்லுங்கள், சுடிதாரில் எனக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது சொல்லுங்கள், இல்லை எனக்கு வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் இந்த டவுட் இருக்குது சொல்லுங்கள், நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள். நான் வந்து மெசேஜ் வந்து உங்களது கமெண்ட் பார்த்துட்டேன்னா நான் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அப்படி சப்போஸ் எனக்கு அந்த நேரத்தில் பண்ண முடியலன்னா கொஞ்சம் டிலே கூட ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் கேட்டது கூட நான் வீடியோ போட மேக்ஸிமம் வந்து நான் ட்ரை பண்ணுவேன், கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் சரிங்களா. நீங்கள் என்ன டவுட் கேட்குறீங்களோ அதுக்கு அப்படி போட லேட் ஆகுதுன்னா கொஞ்சம் லேட் ஆகலாம் மேபி, அப்படி ஆச்சுனாலும் நான் கண்டிப்பாக வீடியோ வந்து போடுவேன் உங்களுக்கு சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணி கேளுங்கள். Thank you.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட்டையே வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.